மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், கஜா புயலால் 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பாஜகவின் H.Raja அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். இந்த அழிவில் தமிழக விவசாயிகள் தாங்குள்ள ஒரு துயரத்தில் துவண்டு கிடக்கிறார்கள். இந்திய நாட்டின் பிரதமர் அவர்கள் இதுவரையில் தமிழகத்திற்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூட வரவில்லை. குறைந்தபட்சம் 50,000 கோடிக்கு மேல் தமிழக மக்களுக்கு, தமிழக விவசாயிகளுக்கு இந்த கஜா புயலின் காரணமாக மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அரசு கொடுத்த தொகையோ வெறும் 300 கோடி. இது யானை பசிக்கு சோளப்பொறி என்று கூட சொல்ல முடியாது. ஒரு சோளப்பொறியினுடைய ஒரு பருகளவு தான் தந்திருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை குறித்து பாதிக்கப்பட்ட விவசாய மக்களின் சார்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது பாதிப்புகளை குறித்தும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை குறித்தும் அதிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கான தமிழக அரசு மத்திய அரசினுடைய விரிவான பார்வையை குறித்தும் எதுவுமே தெரியாமல் இருக்கிறார்கள் என்று நீதிமன்றம் கூட சுட்டிக்காட்டியிருக்கிறது. நீதிமன்றத்துக்கு கூட எத்தனை 1000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்திருக்கிறது, 800,000 வீடுகள் பாதிப்படைந்திருக்கிறன, எத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கிறது, இதனால் எவ்வளவு பெரிய கால்நடைகள் இழந்து 1000 கால்நடைகள் இழந்திருக்கிறது, எந்த புள்ளி உரங்களும் கூட கிட்டத்தட்ட 1 மாதத்தை நெருங்கி போயும் கூட மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு தர முடியாத ஒரு இயலாமையில்தான் தமிழக அரசு இருக்கிறது என்பது வேதனைக்குரிய செய்தி, வெட்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. இந்த கஜா புயலில் மிகப்பெரிய துன்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு ஓடோடி வந்த பல்வேறு அரசியல் கட்சிகள், தனிநபர்கள், அமைப்புகள், என்ஜிஓக்கள், இவர்களுக்கு நாம் நெஞ்சார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். H.Raja அகில இந்திய பாரதிய ஜனதாவினுடைய பொதுச் செயலாளர் வாய் துடுக்காகவும் வாய் கொழுப்படுத்தும் அலைந்து திரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் கொஞ்சம் வாயை அடக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக இதற்கான விலையை கொடுக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக நான் பதிவு செய்கிறேன். தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரையும் மிக கேவலமாக ஒருமையில் பேசுவது, எங்களை போன்ற தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற தலைவர்களை கொச்சைப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, அநாகரிகமாக பேசுவதை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் மீது தகுந்த நடவடிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சி மேற்கொள்ளும் என்று எச்சரிக்கையாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.